ஹலோ யூஎஸ் நண்பா நம்பீஸ் வெல்கம் டு விஜேஷ் மொய்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ கடந்த ரெண்டு மூணு நாளாக ரொம்ப சீரியஸான விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதை தூக்கி அப்படியே ஓரம் போட்டுட்டு இன்றைக்கி சினிமா பற்றின சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் வந்து முக்கியமாக தளபதி படத்துடைய கோட் அந்த படத்தின் ஒரு அப்டேட் இருக்குது அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அஜித் அவர்களுடைய போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு அந்த போஸ்டரை பற்றின பல விஷயங்கள வந்து பல மாதிரி எல்லோரும் இருக்காங்க அதில் வந்து என்ன உண்மை என்ன பொய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக விட இருக்குது அதையும் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓகே ஓவராலாக இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா பற்றி தான் இருக்கபோது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது என்னென்னா தமிழ் படங்களில் தமிழ் நடிகர்களை கொண்டாடுறதுக்கு தமிழர்கள் இருக்காங்களோ இல்லையோ ஆனால் தருதலைங்களாக இருக்கிறாங்க வந்து வந்தேரிகளை கொண்டாடுறதுக்கு ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இப்போ அஜித்தாக இருக்கட்டும் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரையும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லி இந்த படத்துடைய போஸ்டர் வந்து இதே விஜய் அவர்கள் விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து வரிஞ்சு கட்டிகிட்டு வந்திருப்பாங்க லைனில் ஆனால் இவருக்கு மட்டும் யாரும் வரிஞ்சு கட்டிகிட்டு வரல அது மீறி இவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு தான் நிறைய பேர் வர்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீடியாவில் இருக்கிற பல பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடல்ட் டேரக்டர் அப்படின்ட்டு ஒருத்தர் முத்திரை பதித்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து மாற்றியிருக்காரு அவருடைய லைஃபுக்கே கொடுத்துட்டாரு அஜித் அப்படின்ற மாதிரி ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க கால உட்காந்துக்கிட்டு ஓவர் பில்டப்னா ஓவர் பில்ட் அப்படியே ஒரு பில்டப் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஓவர் பில்டப் கொடு ஆனால் ஓவர் பில்டப் கொடுக்கறதுக்காக அந்த டேரக்டரோட லைஃப்பையே ஒருத்தர் ஸ்பாயில் பண்ணிட்டாப்புல அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தமிழன் அவர் வந்து யாருன்னா சிம்பு சிம்புவோட ட்ரிபுல்யா படத்தை எடுத்தனால எடுத்தனால்தான் ஆதிக்கிரவிச்சந்திரன் வந்து மொத்தமாக அடி வாங்கிட்டாப்புல அவருக்கு வந்து படம் வாங்கிட்டு ஃபெயிலியர் வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து அடல் கண்டன் படமான த்ரிஷா இல்லைனா நாயன்தாரா இந்த மாதிரி படத்தை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து இவங்களுக்கு கட்டுக்கதை கட்டிகிட்டு இருக்காங்க ஏண்டா உனக்கு இந்த படத்தை வந்து இந்த போஸ்டரை வச்சுட்டாரு அப்படின்னா அந்த போஸ்டருக்கு என்ன கருத்தோ அதை சொல்லுங்கண்ணா உடனே கொண்டு போய்ட்டு எதுக்கு சிம்புக்கிட்ட போய் கொத்துவுட்றனி சரி ட்ரிப் ஒரு படத்தை வந்து டேரக்டர் எல்லா டேரக்டர் எடுக்கப்படும் எல்லாம் ஹிட் ஆகிடு போகிறது கிடையாது கேட்டால் சிம்பு வந்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வெண்ட் ஆகி அந்த படத்தை வந்து நாசம் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகி படத்தை நாசம் பண்ணாலும் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை உங்கள் விஜய் அஜித் மாதிரி வந்து படத்தையே எடுக்க விடாமல் ஷூட்டிங்கே போகாமல் கிடப்பில் ஒன்றும் போடலே எந்த உச்ச நட்சத்திரமும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பீக்கில் இருக்கும்போது படத்தை ட்ராப் பண்ணி படத்தை வந்து எடுக்காமல் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் இப்படி உட்காந்ததே கிடையாது விடாமுயற்சி படம் எடுத்ததில் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன ஒன்றுமே இல்லை இப்போ ட்ரிப்பிளியேக்குலாம் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னா அவ்வளோ கிடையாது பட் விடாமுயற்சிக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்க எங்கெங்கே போயிருக்காங்க இந்த அஜர்பைஜான் ஒரு நாட்டுக்குள்ளே போனாங்க அந்த நாடு விளங்காத நாடாக என்னென்னு தெரில இந்த இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரானோடைய அதிபர்லேருந்து ஒட்டு மொத்த கூத்தமும் அங்கே தான் போய் வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்தாங்க நேத்தோ முந்தா நேத்தோ ஸோ இந்த ஆளு அஜித் போய் தான் வண்டி குப்பர் அடித்து விழுந்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சோம் சிம்பத்தி க்ரியேட் பண்ணியும் ஏன் படத்தை முடிக்கல அப்போ அஜித் ஒத்துக்கலையா இல்லை பணத்து தான் உண்மையாலுமே பிரச்சனையா பணம் தான் லைக்காக பிரச்சனையா அப்படின்னு கே பல கேள்வி இங்கே வருது இப்போ ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறார் அப்படின்னா அஜித்தை நம்பி போடுறாரு அப்படின்னா அஜித் தன்னுடைய டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு கொடுத்துட்டு வரணும் ஆனால் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் விடாமுயற்சி டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ணி வந்திருக்கலாம் பைக்கில் சுற்றினே இருப்பார் எங்கே பார்த்தாலும் இங்கே இந்த துபாய் ஒமான் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருந்தார் ஈரோப் வரைக்கும் சுற்றிட்டு இருந்தார் பைக்கில் ஏன் எவன் அப்பமட்டு காசில் எவன் ஏன் பைக்கில் சுற்றுறது அவர் ஏன் பைக்கில் சுற்றிட்டு இருந்தார்ன்னா அவர் துபாயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஓகேங்களா அவருடைய ட்ரா ட்ராவல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஸோ அதுக்காக அவர் வந்து பைக்கில் சுற்றிட்டுருக்கார் இவர் காசில் யார் காசில் லைக்கா காசில் வாங்கி பணத்தை ஃபுல்லாக வந்து அவருடைய ட்ராவலிங்க்கு போட்டு நல்லா ஊரை சுற்றி போட்டு படத்தை வந்து எடுக்க வேண்டியாமல் எத்தனை டேரக்டராக ஒரு படத்துக்கு மாற்றுங்க எத்தனை டேரக்டராக நயன்தாரா புருஷன் பேர் என்ன மறந்து போச்சு அந்த ஆள் அதுக்கப்புறமா வேறே ஒருத்தர் வந்தார் அதுக்கப்புறம் மகிழ் திருமணி வந்தார் இப்போ மகிழ் திருமணி கூட அதுக்கப்புறம் கேமராமேனாக மாற்றினாங்க என்ன ஒரு ஹீரோவுக்காக இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஹீரோ வந்து பெஸ்ட்டு ஹீரோவாக இந்த ஹீரோ தான் பயங்கரமான ஒரு ஹீரோவாக இவர் தான் இன்றைக்கி ஆதிக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தானோம் எப்படி ஆதிக்கு வாழ்க்கை கொடுத்தாரு இவர் வந்து ஆதிக்குக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நேர்கொண்டை பார்வையில் அஸ்டன்ட் ஒர்க் பண்ணும்போது கதை இருந்தால் சொல்லு தம்பி நம்ம பண்ணுவோன்னு கேட்டாராம் ஆனால் இவராக போய் கேட்பாராம் அப்புறம் இவர் வந்து சொல்லுவாராம் நீ வந்து உன் மேலே அடல்ட் கண்டென்ட்டு டைரக்டர் பேர் வந்துச்சு அதெல்லாம் தொடச்சிட்டு ஒரு நல்ல படத்தோட வா அப்படின்னு என்னமோ ஆதிக்கு போய் நேராக உட்காந்து சொல்லியிருந்தால் பரவாயில்ல இவராக தான் கேட்டார்னு சொல்கிறாங்க அவரை கூப்பிட்டு வச்சு எதுக்கு நீங்கள் கேட்கணும் அப்புறம் எதுக்கு நீ கே குழப்பணும் ஆனால் பில்டப் கொடுப்பாங்க பாருங்கள் அஜித்துக்கு மாதிரி ஒரு பில்டப் உலகத்தில் வர எவனுக்குமே கொடுக்க மாட்டாங்க எவனுக்குமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட ஃபேன்ஸு பாருங்கள் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை எதில் வேணால் இருக்கட்டும் ஜென்யூனாக பேசுகிற அஜித் ஃபேன்ஸ் மட்டும்தான் மூஞ்சி போட்டு பேசுவாங்க மற்ற எல்லா பரதேசிங்களும் ஃபேக் ஐடியில் தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தைரியம் கிடையாது பேசுகிறது ஏன்னா அவங்களுக்கு பேச ஒன்றுமே கிடையாது அதுதான் மேட்ரு ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இன்றைக்கி லைக்காக இந்தியன் டூ எடுத்துகிட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் இன்னொரு படம் இதுக்கு வேட்டையன் கூட அவர்தான் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன் சோ இப்படி மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ படத்தை முடிக்காமல் இப்படி ஊரை சுற்றிட்டே இருந்தேன்னா எப்படி அந்த ப்ரொடியூசர் பணம் கொடுப்பான் இன்றைக்கி விடாமுயற்சி போச்சு மொத்தமாக போச்சு அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க ட்ராப் ஆகிடுச்சு அந்த படத்தை வந்து ஓடிடி வந்து எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து வாங்கிட்டு தான் ரைட் சொல்கிறாங்க படத்தை எடுத்தால் தான்டா எழுவத்தஞ்சு கோடி அதே இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்த தொண்ணூறு கோடிக்கு குட் பேட் அக்லியை வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க ஸோ எனக்கு இதில் கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் பட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி பெரிய லெவலில் தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து பொங்கலில் ரிலீஸ் பண்ண போகிறேன்றாங்க இவங்க வந்து இன்னும் விடாமுயற்சி எடுத்து முடிக்கல இவங்க எப்போ எடுத்து முடிச்சு இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா மாட்டாங்க அப்படி ரிலீஸ் பண்ணலைன்னா அதுவும் பிரச்சனை இருக்குது ஸோ இப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த அப்படியே வச்சு 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 ஓவர் பில்டப் தான் இவங்களுடைய வேலைக்கு ஆனால் அதே இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தளபதியுடைய லெவல் வந்து அப்படியே வேறு லெவலில் இருக்குது கோட் கோட்டோடைய படங்கள் படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து இன்றைக்கி நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க ஒரு சில இதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கோடி வரைக்கும் போட்டிருக்காங்க பட் நூற்றி பத்து அப்படின்றது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக நம்பப்படுது அதுக்கு மேலே எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ ஏஜிஎஸோடைய பட்ஜெட் அப்படின்னும்போது லியோ பட்ஜெட்டை விட ஏஜிஎஸ்ஸு கோட் பட்ஜெட் எந்தளவுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ ஏன்னா சம்பளமே தளபதிக்கு வந்து டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது ஸோ இந்த படத்துடைய நெட்ஃப்ளிக்ஸ் சப்போஸ் நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாலும் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படி அதே மாதிரி டிவி ரைட்ஸ் ஜி டிவி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் வந்து டூ ஹண்ட்ரட் குரோஸை கா கிராஸ் ஆகிடுச்சு யாரு விஜயவர்களுடைய பட்ஜெட்டு சேலரி வந்துச்சு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் இருக்குது இன்னும் இன்னும் ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது மற்ற விஷயங்கள் மீடியாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ப்ரொடியூசரை வாழ வைக்கிறது தான் வந்து ஒரு நடிகருடைய வேலையாக இருக்கணும் கடையமையாக இருக்கணும் அந்த ப்ரொடியூசர் டேரக்டர் சொல்கிற கதையை நம்பியும் இந்த ஹீரோவை நம்பியும் படம் போடும்போது அப்போ அந்த டேரக்டர் என்ன எதிர்பார்க்குறோ அதை கொடுக்க வேண்டியதும் ஹீரோவுடைய கடமை நான் இப்படித்தான் நடிப்பேன் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது நீங்கள் அஜித்தோடைய படந்த எடுத்து பாருங்களேன் என்ன ரெண்டே ரெண்டு ரோல் தான் ஏன் அந்த ஆள் ஒன்று காப்பு இன்னொன்று டான் ஒன்று காப்பு இன்னொன்று டான் இப்போ மங்காத்தால காப்புனா அதுக்கப்புறம் ஒரு படத்தில் டானாக நடிச்சிருப்பார் இன்னொரு படத்தில் காப்புனா வலிமையில் காப்புனா இன்னொரு படத்தில் டானாக நடிச்சிருப்பார் வேதாளத்தில் டான்னா வேற ஒரு படத்தில் காப்பாக நடிச்சிருப்பார் ஸோ இந்த காப்பு டானை தவிர்த்து வேறு எந்த கேரக்டருமே போட தெரியாத ஒரு நடிகர்னா அஜித் ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் அவரை தான் இன்றைக்கி தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கு ஒரு சில கூமுட்டை கூட்டங்கள் ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த கூட்டத்தெல்லாம் ஆகினால் அது வந்து சில ஆடு மந்தைகள் மாடு மந்தைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு கூட்டமாக இருக்கும் ஒரு கூட்டத்தில் போய் அடப்பட்டு போய் கிடச்சிடும் ஸோ அதுங்களுக்கு தெரிஞ்ச உலகம் அது மட்டும்தான் அது வந்து வெளியில் வராது காடுகளில் விலங்குகள் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காடுட்டும் இன்னொரு காடுக்கெலாம் போகும் கண்டம் விட்டு கண்டம் போகிறது இதெல்லாம் வந்து விலங்குகள் பெரிய பெரிய விலங்குகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஸோ அது மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு உலகத்தை நோக்கி உலகத்தின் எல்லா ச விஷயங்களையும் நோக்கி போகக்கூடிய மனிதர்களாக வந்து நாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் ஆனால் இவங்க வந்து ஆட்டு மந்தைகளாகவும் மாட்டு மந்தைகளாகவும் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு இந்த பக்கம் ஒரு ப்ரொடியூசரை மொத்தமாக உட்கார வச்சுருக்கான் அந்த ஒரு நடிகரை இன்றைக்கி தூக்கி வச்சு மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கும் அவங்கள என்ன நான் தோட்டி திட்டுவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ அதனால் அந்த டேரக்டரை நாசம் பண்ணது ஒரு தமிழன் இந்த பக்கம் இதே இதே மாதிரி சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயம் விஜயர்கள் பண்ணிவிட்டால் உடனே கொந்தளிச்சிட்டு வந்துடுவாங்க பட் இதே வந்து ரஜினிகாந்துக்கோ வர வரமாட்டாங்க ஸோ இதுதான் கைஸ் நான் உங்ககிட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா விடாமுயற்சி என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது குட் பேட் அக்லி அது என்ன மாதிரியான ஒரு கதையாக இருக்க போதுன்னு ஆஃப் கோர்ஸ் தானாக தான் இருக்க போகுது வேற என்ன வேணும் போகிறார் மூணு விஷயம் மூணு கேரக்டர் போட்டுக்காவில் துணிவுலேயும் வந்து கொள்ளையடிக்காக தான் வந்தார் கடைசியில் பார்த்தா மக்கள் நல்லது கொண்டு போவார் அதே மாதிரி இதில் இதே ஒன்று வச்சுருக்க போகிறாங்க ஆதி ரவிச்சந்திரன் இப்போ ரீசெண்டாக எடுத்த மார்க் ஆண்டனி படம் ஓரளவுக்கு பயங்கர ஹிட்டாகி ஹண்ட்ரட் கோட் கிளப்பில் போனனால மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஒரு படம் எட் படம் கொடுக்குறதும் ஒரு படம் தோல்வி கடன் கொடுக்கறதும் அடுத்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை அவர் எடுக்கிற படம் ஹிட்டாகட்டும் ஏன்னா அவர் டேரக்டர்ல அவர் வளரணும்ல அதனால் ஹிட்டாகிட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் ஒருத்தருடைய வாழ்க்கையே அழிச்சிட்டார்னு சும்மா ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது அழிச்சவர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன கேட்குறீங்க அதை கேட்குறதுக்கு நாதி கிடையாது ஆனால் அதை விட்டுவிட்டு வேறு எதோ பேசிகிட்ருப்பாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க ஆசைப்பட்டேன் தளபதியுடைய ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அந்த ஏஐ டெக்னாலஜியோடைய அந்த முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி சிஜிக்கு உட்காந்துருக்க மாதிரிலாம் இமேஜ் பார்த்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து அரசியல் தலைப்பாடு அரசியல் தலையீட்டில் வந்து அதிகமாக செயல்படுவார் நம்ம நம்புவோம் ரிசல்ட் வரட்டும் ஜூன் ஃபோருக்கு அப்புறமா தான் தளபதியுடைய அரசியல் பிரவேசம் என்னன்னு தெரியும் லெட்ஸ் வெயிட்டன்ஸி படத்துடைய அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன் சி ஓ நடந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் எம் பை